ஆறு மாதங்களாக எனது இடுப்பிலும் வயிற்றிலும் ஏற்பட்ட தொடர்ச்சியான வலியினால், இடுப்பிலும் வயிற்றிலும் ஆறு மாதங்கள், ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் ஐ ஹேட் கண்டினியூஸ் பெயின் ஆன் மை ஸ்டமக் அண்ட் ஆன் மை தைஸ். கடந்த வார ஆராதனை வேளையில் எனக்காக ஜெபிக்கப்பட்டது, ஐ வாஸ் ப்ரேட் ஃபார் லாஸ்ட் வீக் த சர்வீஸ், பிசாசின் ஆவிகளினால் அழைக்கப்பட்டேன். தேர் வாஸ் அன் ஈவில் ஸ்பிரிட் அண்ட் தட் லெஃப்ட். ராகினின் உச்சி முனை, நான்கு வருடங்களாக ரெண்டு கால்களிலும் விரைப்பும் கடுப்பும் இருக்கு, ஆறு மாதங்களாக இடுப்பு வயிற்றுக்குள்ள கடுப்பு இருக்கு. இப்ப இடுப்புல கடுப்பு இருக்கு, இப்ப இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய திவ்ய வல்லமை இப்பொழுது கட்டந்து செல்லுவதா. இந்த இடுப்பை கட்டி வைத்திருக்கிற இந்த பொல்லாதாவியை பார்த்து, வெளியவா 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 வெளியவா, இடுப்பில கடுப்பை கொண்டு வந்து, இந்த ரெண்டு கால்களில் கடுப்பை கொண்டு வந்து இவளை அளக்களிக்கிற அந்த ஆவியை பார்த்து, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத அசுத்தாவியே, வியாதிகளுக்கு பலவிதமான வியாதிகளுக்கு காரணம் பிசாசு, இயேசுவின் விடுதலை இப்பொழுது இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை இறங்குவதாக. எழுப்புங்க, ஆளப்பா எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. பிசாசு நல்லா நடிக்கும், இல்லை நித்திர கொள்ற மாதிரி எழுப்பு இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் ஒரு மனப்படுங்க, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் விடுங்க, இயேசுவின் நாமத்தில் விடுங்க. விழுந்தா விளட்டும், இந்த கிட்ட கொண்டா இந்த நடுவு கொண்டா, இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காண இடுகிறோம். வெளியர் வெளியவா வெளியவா வெளியர் வெளியர் வெளியவா, கம் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இவளை கட்டி வைத்திருக்கிற இந்த பொல்லாத ஆவியை பார்த்து, இவளுடைய சரத்தை இனிமேல நீ ஆளுக செய்ய முடியாது, இவளுடைய சரத்தை நீ இனிமேல கட்டி வைக்க முடியாது, இவளுடைய வாழ்க்கையில வேதனையை கொண்டு வர முடியாது. உன்னோட பண்ணி கொண்ட ஒவ்வொரு உடப்படிக்கையில இருந்து இவளை விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல, விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. இப்பொழுதே விடுதலை இறங்குவதாக, எல்லா கட்டுகளும் அறந்து போவதாக, இயேசுவின் நாமத்துல பிசாசினுடைய நுகங்கள் முறிந்து போகிறது. In the name of Jesus. In the name of Jesus. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இவளை விட்டு வெளியேறு. உன் கட்டுகளை அவிழ்க்கிறோம், உன் நுகங்களை முறிக்கிறோம், உன் செயல்களை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே விடுதலை உண்டாவதா. ஆமே. பாருங்க, அந்த நோய் இருக்காண்டு என்ன செய்தா தெரியும், இடுப்புல இருக்கிறோம் அதுதான் சொன்ன, உங்களுக்கு ஒரு பொல்லாத பிசாசினுடைய ஆவி உங்களை போட்டு வியாதி போட்டு கொடுத்து வேதனை, வயிற்றுல நோய் இருக்காது பாருங்க. போயிட்டு இயேசு சுவாமி தான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா, தற்பொழுது வலி முழுவதும் நீங்கி பரிபூரண சுகம் அடைந்திருக்கிறேன். எவ்ரி பெயின் லெஃப்ட் அண்ட் ஐ அம் டோட்டலி ஹீல்ட். நாம என் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப பொல்லாத ஆவிகள் தான் வியாதிகளை கொண்டு வந்துச்சு. இப்ப உங்களுக்கு ஆறு மாதம் வயிற்றிலே வலி, ஆறு மாதம் கால்கள் தொடையில பகுதியில் வலி. இப்ப இந்த நீங்க மருந்து எடுக்க போனீங்கண்டா, வயிற்கட்ட போனா டெஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டு சொல்லுவா, உங்களுக்கு ஒன்றுமே இல்லைண்டு. ஏனண்டா, இது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை, இது கண்களால் பார்க்க முடியாத இருளின் ஆவிகள் உங்களுக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கு வியாதியை கொடுக்கிறது. இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். அந்த அசுத்த ஆவி போக அந்த வியாதியும் உங்களை விட்டு போயிடும். ஆமேன். அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நடந்தது. ஆமேன் பிரியமானவர்களே. டீமானிக் ஸ்பிரிட்ஸ், வென் தே என்டர் இன்டு அ பர்சன், தே பிரிங் சிக்னஸ் ஆல்சோ. So she was possessed. When the evil spirit left, the sickness left. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள்.